Hi friends, welcome back to our channel Tailor Stitch Media. நம்ம லாஸ்ட்டுக்கு முந்தின வீடியோவில் இந்த பெட்டிகோட் ஸ்டிச்சிங் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங்கெல்லாம் கொடுத்துருந்தேன். அதோடய கோட் கட்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அம்பர்லா கட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன். அதோட வீடியோ நம்ம அடுத்த வீடியோவாக பார்க்கலாம். தொடர்ந்து ஒரு நாலு நாளாக வீடியோஸ் போட முடியல, சில ஆர்டர்ஸ் முடித்து கொடுக்க வேண்டியதுனால அந்த பிஸியில் இருந்துட்டேன். இனிமேல் நான் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இந்த கோட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். இப்போ லைனிங் எடுத்துருக்குறேன். லைனிங் ஃபஸ்ட் நான் எப்படி மடிச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். லைனிங் வந்து பாடி பார்ட்டுக்கு மட்டும் தான் எடுத்துருக்குறேன். இது ஒரு 80 பாயிண்ட் அளவு இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நீளத்தில் 2 மடிப்பு மடிச்சிட்டேன். அடுத்ததாக உயரத்தில் 2 மடிப்பு மடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு 4 மடிப்பில் நமக்கு கிடைக்கும், சரியா? இதில் இந்த மடிப்பு இருக்க பகுதி நம்ம சைடு வர மாதிரி வச்சுக்கிறேன். இங்கெல்லாம் ஓப்பனிங்கில் இருக்கும், சரியா? ஓகே. லாஸ்ட் வீடியோலாம் இந்த பென்சில் பற்றி கேட்டிருந்தீங்க, நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு இது பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து கிளாஸ் மார்க்கர்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த கிளாஸ் மார்க்கர் வந்து நம்ம ஆரி போடுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு நார்மலாக டிசி வச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா திக் லைனாக விழும், ஆனால் இது வந்து தின் லைனாக தான் விழும், சரியா? ரொம்ப நைஸாக நம்ம பென்சில் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி லைனில் தான் விழும். அதே மாதிரி இதை வந்து ஆரி ஒர்க்கில் நம்ம மார்க் பண்ணுறோம்னு வைங்களேன், சில நேரங்களில் அந்த இடத்த விட்டுட்டு நம்ம வேறு எங்கேயாவது மார்க் பண்ண வேண்டியிருக்கோம், இல்லைனா நம்ம எதாவது தப்பாக மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் அதே இடத்துல தான் டிசைன் போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த கிளாஸ் மார்க்கலால் யூஸ் பண்ணதை நம்ம எப்படி அழிக்கணும் அப்படின்னா, என்னென்னமோ வச்சு அழிச்சு பார்ப்போம், மண்ணெண்ணை வச்சு அழிச்சு பார்ப்போம், எதுவுமே போகாது. ஆனால் சிம்பிள் என்ன தெரியுமா, நார்மல் எரைசர் இருக்கு இல்லையா, அந்த எரைசர் வச்சு அழிச்சிட்டீங்க அப்படின்னாலே அது சூப்பராக போயிடும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் சீனியராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நார்மலாக ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஷார்ப் பண்ணக்கூடியது. இதுலேயே வந்து இன்னொரு டைப் இருக்கும், இதில் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி தொங்கும், அதுலேருந்து நம்ம அந்த த்ரெட்டை கீழே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுவாக ஷார்ப்னர் இல்லாமலே அந்த லேயர் வந்து உறிஞ்சி வந்துடும். அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா அதை விட இதுதான் பெஸ்ட்டு, சரியா? ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் லைஃப் வந்து வராது, டக்கு டக்குன்னு வந்து இது வந்து நொடிஞ்சு போயிடும், சரியா? ஸோ அதனால் அப்சராவில் கிளாஸ் மார்க்கர் வந்து ஒயிட் வாங்கியிருக்கேன். இதுலேயே கலர்ஸும் இருக்குது, பிளாக்கு அந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். இப்போது இந்த ட்ரெஸ் மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மேல் பார்ட் எப்படி மார்க் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே மேல் பார்ட்டை வந்து நீங்கள் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். எல்லா அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர் 10 வந்துச்சு, அதில் பாதி 5 வச்சுருக்கிறேன். அடுத்ததாக ஆம்போல் ரவுண்டு, ஆம்போல் சுற்றளவு எவ்வளோ நமக்கு வருதோ அதில் பாதி அளவு. இப்போ நமக்கு ஆம்போல் சுற்றளவு வந்து ஒரு 12 வருதுன்னா அதில் பாதி வந்து 6 வரணும் இந்த ரவுண்டில், சரியா? இங்கேருந்து இங்கே வைக்கக்கூடாது, 6 இங்கே வைக்கக்கூடாது, இந்த ரவுண்டு வந்து 6 வரணும். ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு அரேஞ்சு விட்டுட்டு 6 வர மாதிரி வச்சுட்டு தையலுக்கு 2 இன்ச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே மார்பளவும் நான் குறிச்சிக்கிறேன். மேலேருந்து 3 உயரம், அதாவது அந்த இடுப்புக்குழி அளவுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில், உடம்புல என்னென்ன அளவு எப்படி எப்படி இருக்கணும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குன்றதை நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா தான் லைன் பை லைனாக க்ளாஸஸ் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லா க்ளாஸஸையும் நம்ம டீப்பாக வந்து சொல்லி கொடுத்துருந்தோம்னா டைம் தான் போகும். ஸோ அதனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு கட்டிங் என்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போது இங்கே 3 உயரம் எடுத்துகிட்டு அதில் இடுப்பு சுற்றுலாவை மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்கு 2 இன்ச்சஸ் விட்டுருக்கிறேன். அடுத்ததாக முழு லென்த்து, லென்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு தேவை. 15 இன்ச்சு கூட நான் 1 இன்ச்சு கூட்டி 16 இன்ச்சாக வச்சுக்கிறேன், ஓகேவா? நான் இந்த ட்ரெஸ்க்கு லைனிங்க்குமே 1 இன்ச் வந்து நான் கூட்டி, அதாவது கரெக்டான அளவுமே எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா ட்ரெஸ்லையும் என்ன சொல்லியிருப்பேன்னா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, 2 இன்ச்சு 3 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது மேக்ஸிமம் நீங்கள் மேல் பார்ட் வரக்கூடியதுக்கு எல்லாமே கரெக்டான அளவே கொடுத்துக்கோங்க. கீழ் பார்ட் வரும் இல்லையா, ஸ்கர்ட்டு டாப் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் லைனிங் வந்து கம்மியாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்ததான் சீட் சுற்றளவு, அதாவது உயரம் வந்து எங்கே முடியுதோ அதுக்கு கீழே, அதாவது நம்ம சட்டைக்கு வந்து ஒரு உயரம் வந்து எடுத்துருப்போம் உடம்புல அளக்குறோம், அதை சுற்றிலும் சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளந்துக்கோங்க. எப்போதுமே சொல்லியிருக்கேன், சுற்றளவு எடுக்கும்பொழுது 2 இன்ச்சு வந்து பாடி லூஸ்க்காக விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அந்த பாடி லூஸை நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா தையலுக்காக நம்ம விடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ ட்ரெஸ் ரொம்ப லூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியும் கேட்பீங்க. நல்லா நடுவில் வச்சுக்கோங்க. ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம தச்ச ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். அந்த ட்ரெஸ் நம்ம உடம்புலேயே அளந்து பாருங்கள், கரெக்டாக வச்சு அளந்து பாருங்கள். நீங்கள் தையலுக்கு எதுவுமே லூஸ் விட வேண்டாம். நம்ம மார்பு சுற்றளவு கரெக்டாக அளந்துட்டு நீங்கள் உங்கள் அளவு ட்ரெஸ்ஸில் வந்து அளந்து பாருங்கள். கண்டிப்பாக 2 இன்ச்சஸ் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் உங்கள் ட்ரெஸ்லேயே வந்து பட்டன் போட முடியும், சரியா? அது வந்து பாடி லூஸ்க்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போக தான் நம்ம தையலுக்கு விடுறது, சரியா? அதாவது பாடி லூஸ் அப்படின்னா ட்ரெஸ் வந்து லூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, அது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், சரியா? ஓகே.
இப்போ சீட்ஸ் 12 இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் 12 7 இன்ச் வருது. இது வந்து நான் ஒரு 8 to 10 வயசு இருக்கக்கூடிய பாப்பாவுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். 7+ தைகளுக்கு நான் 2 இன்ச் விட்டுக்கிறேன் சரியா. ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கழுத்தகலம் வந்து நான் 2 இன்ச் கொடுத்துக்கிறேன். கழுத்தகலாம் ஏன் வந்து நான் இந்த வயசு பிள்ளைக்கே 2 இன்ச் நான் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி நான் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அதான் எனக்கு பேசிக் கிளாஸஸை பார்த்துட்டு இந்த கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரியா. இப்போது இதை வந்து ஸ்ட்ரைட்டு நம்ம என்ன படிக்கலாம், லைன் கீழே வர 2 இன்ச்சஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இது டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து 16 இருக்குது. நம்ம என்ன படிக்கலாம், ஒரு 2 இன்ச்சுக்கு அளவுக்கு மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன், அதில் வந்து நம்ம 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி கர்வ் போட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா கர்வுக்கும் ஒரே மாதிரி வரும். 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி இங்கேருந்து வித்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வைக்கிறேன். ஒரு அரை நிலா மாதிரி மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் ஏதாவது இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாதியாக இருக்கணும். அதாவது இந்த பேப்பரை நீங்கள் பாதியாக இப்படி மடிக்கும் பொழுது இங்கே ஒரு லைன் வரும். அந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லைனோட மேட்ச் ஆகணும். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக முடியும். ரொம்ப உள்ளே வராது, ரொம்ப வெளியும் போகாது. அதுக்காக அவ்வளோதான் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா சைடில் வந்து அப்படியே ப்ளைனாக நம்ம விட்டால் நல்லாயிருக்காது, ஸ்ட்ரைட்டாக விட்டால் நல்லாயிருக்காது. அதுக்காக இங்கேருந்து நான் 1 இன்ச் அளவில் இங்கே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து அப்படியே கர்வாக நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவில் இந்த மாதிரி கர்வ் லைட்டாக மேலே வந்தால் தான் நல்லாயிருக்கும். கர்வ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ இந்த அளவு எவ்வளவு இருக்குது, 7 இருக்கா, 7 பாதி 3.5. ஸோ அந்த 3.5 ஸ்டார்ட் பண்ணி இப்படி நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். இங்கேருந்தே கொண்டு போயிடாதீங்க, ட்ரெஸ்ஸு ஸ்டார்ட் கட்டையாயிரும் சரியா. இங்கேருந்து போகக்கூடாது. இது வரைக்குமே நான் உயரத்தை குறைக்கலை, இதுக்கப்புறமா தான் குறைச்சிருக்கிறேன் சரியா. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இது பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஒன்றா இருக்குது, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே வச்சு வெட்டிடக்கூடாது. வெட்டிட்டிங்கன்னா பேக்கு ஃப்ரெண்டும் சேமாக ரெண்டு பக்கமும் ஓப்பன் வந்துடும், அப்படி வரக்கூடாது. ஒரு பீஸ் எடுத்து தனியாக தூர வச்சுருங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நமக்கு இந்த டிசைன்ஸ் வரும், அதனால் ஒரு பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் எடுத்துருக்குறேன். மெயின் கிளாத் எடுத்து நாலாம் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டு வெட்டிக்கலாம். இதை கூட ஒரு பீஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம், அது பேக் பீஸ்க்காக வச்சுக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் டிசைன் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்ம கரெக்டாக வச்சு பார்த்துக்கலாம். அந்த கர்வுக்கு நேராக வச்சு அடித்து திருப்பி போனால் சரியாக வரும். ஓகேவா, இது ஃப்ரெண்ட்டுக்கானது. இப்போ மீதி இருக்க துணிகள்லாம் நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா பப் ஸ்லீவ் கொடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட பாகுபலி பப் ஸ்லீவ் ஸ்டைலில் தான் சரியா.
இதில் ரெண்டு லேயர் வரும் இல்லையா, மேல் பார்த்து ஒன்று வரும், கீழ் பார்த்து ஒரு பார்டர் மாதிரி வரும். அந்த பார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அகலமான ஒரு லேஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அந்த லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் 1.5 1.5 அந்த மாதிரி சைஸுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இந்த கீழ் பார்த்து வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் பார்த்து கட் பண்ணுறதுக்கு உங்களோட கை சுற்றளவு எவ்வளவோ, கை சுற்றளவு இப்போது 3.5 இருக்குது அப்படின்னா, சாரி 7 இருக்குன்னா அதில் பாதி வந்து 3.5 வரணும். தையலுக்கு நீங்கள் வாடிக்கு 2 இன்ச் விடுறதுனால ஸ்லீவ்ஸ்க்கு கண்டிப்பாக 2 இன்ச் விட்டே ஆகணும். சரியா, இப்போது உயரம் வந்து நீங்கள் இந்த கீழ்ப்பகுதி எவ்வளோ வேணுங்கிறத நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பார்டர் அளவுக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து இதில் 1 இன்ச் மட்டும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு எல்லாம் தேவைப்படுவோம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2.5 இன்ச் அந்த மாதிரி நான் வந்து இதில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். சரியா, உயரம் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததான் மேலே வந்து அகலம் எவ்வளோ மார்க் பண்ணணும்னா, கீழே நம்ம எவ்வளோ டோட்டலாக மார்க் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தாலே போதும். மேலே வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மேலே வந்து நான் 6.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வந்து கிராஸ் வரணும் ஓகேவா, ஏன்னா ஸ்லீவ் வந்து மேலே ஏற ஏற கிராஸ் நமக்கு வரும் அதுக்காக ஓகேவா. இப்போ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம். துணியை வந்து நான் மடிக்கும்போது நாலாம் மடிச்சிருக்கிறேன், ரெண்டு கைக்கும் செய்யற மாதிரி அவ்வளோதான். இதுக்கு நான் லைனிங் நான் எதுவுமே கொடுக்கல. சரியா, ஓகே, நீங்கள் லைனிங் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. பட் நான் வந்து லைனிங் நான் கொடுக்காம பண்ணுறேன். அடுத்ததான் மேலே பஃப்க்கு வந்து கிளாத் கட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ அகலம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அகலம் வந்து நம்ம பஃப் ஸ்லீவ் அப்படின்றதுனால நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுலேருந்தே டபுள் மடங்கு நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். சரியா, இப்போது மார்பு சுற்றளவு நமக்கு எவ்வளவு, மார்பு சுற்றளவு வந்து ஆன்சர் வந்து 6.5 வருதா, மார்பு சுற்றளவு 26, அதை 4 நம்ம டிவைட் பண்ணும்பொழுது 6.5 வருது. பஃப் ஸ்லீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த 6.5 என்ன பண்ணணும், அப்படியே வந்து டபுள் ஆக்கணும். சரியா, ஸோ அப்போது வந்து 13 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அகலம் தேவைப்படும். ஒரு ஸ்லீவுக்கு 13 இன்ச்சஸ் வந்து அகலம் தேவைப்படும். உயரம் நீங்கள் பஃப் வந்து எவ்வளோ வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வைக்கலாம். 4 இன்ச் 3 இன்ச் 5 இன்ச் இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம 2 மடித்தாச்சு. சரியா, இது 2 இருக்குது. இதை என்ன பண்ணி போகிறேன், அப்படியே இப்படி மடிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்தாலும் எடுக்க போகிறோம் அதுக்காக. சரியா, இப்போ துணி எத்தனையாக இருக்குது, 4 இருக்குது. மேலே 2 லேயர், கீழே 2 லேயர் இருக்குது. இந்த மடிப்பு பாகு தான் நமக்கு கையோட நீளம். கையோட நீளம் வந்து நான் ஒரு 3.5 3.5 + 1 வந்து சேர்த்து வச்சுக்கணும். கீழ் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சோ, மேலே கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 4.5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். அகலம் நமக்கு 13 இன்ச்சஸ் தேவை இல்லையா, ஸோ அந்த அளவை நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ, நம்ம அதில் பாதி அளவு 6.5 தானே, அந்த 6.5 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் சென்டர் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே 1.5 மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 லேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் தையலுக்கு எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவை இங்கே வந்து மார்க் பண்ண வேண்டியது. சரியா, மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கர்வ்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அவ்வளோதான். பப்ஸ்லியோட கட்டிங் வந்து இவ்வளோ தாங்க. ஓகேவா, உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நம்ம கிளாத்தை வந்து 2 ஒரு கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 மடித்து போட்டிருக்கோம். சரியா, 2 மடித்து போட்டு மார்பு சுற்றளவு நமக்கு 6.5 வந்துச்சா, அதை வந்து அப்படியே டபுள் ஆக்கியிருக்கேன். 13 குறிச்சிருக்கிறேன். 13 குறிச்சிட்டு உயரம் மார்க் பண்ணி எடுத்துகிறேன். உயரத்து கூட 1 இன்ச் கூட்டிட்டேன். இப்போது அந்த 13 பாதியை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். சரியா, இவ்வளோ பார்த்தீங்கன்னா சுருக்க வைக்க வேண்டிய துணி இந்த இருக்கு இல்லையா, மீது இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம அந்த பாடியோட சேர்த்து அட்டாச் பண்ண போகிற துணி. ஓகேவா, இதில் இந்த இடத்துல மட்டும் 1 இன்ச் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக உள்ள தள்ளி மார்க் பண்ணி கிராஸ் வச்சுக்கோங்க, இந்த கை சுற்றளவு வரக்கூடிய இந்த இடத்துல. சரியா, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு ஸ்லீவுக்கு நம்ம தனித்தனியாக கட் பண்ணோம் இல்லையா, அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு மடிப்பு இருக்கும், அதை கட் பண்ணிடக்கூடாது. அதை கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து என்ன ஆகிரும், ஒரு கை வந்து அப்படியே 2 போயிடும். சரியா, ஸோ அதனால் அப்படி பண்ணக்கூடாது. கீழே வந்து மடிப்பு பாகத்தில் இருந்துச்சு, அதனால் கட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கட் பண்ண தேவை கிடையாது. இப்போது இங்கே வந்து நாச்சஸ் போட்டு வச்சுக்கோங்க, அதே மாதிரி கீழே. ஓகேவா, அவ்வளோதான், ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சுது. இப்போது நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லைனிங்கில் நம்ம 2 துண்டு வெட்டணும் இல்லையா, அதை வந்து மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த மெயின் கிளாத் மேலே வச்சுட்டு 1/2 இன்ச்சுக்கு அந்த ஷேப் வர மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச்சுக்குள்ளே தைச்சாலும் ஓகே தான். இது வந்து ப்ளவுஸில் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் தைக்கிற மாதிரி தான்.
கரெக்டாக அந்த லெஃப்ட் ரைட் பார்த்து அடிங்க. ஒரே பக்கத்துக்கு ரெண்டு பீஸையும் தைக்க வேண்டாம். இந்த பகுதியில் மட்டும் நான் அடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து நான் எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துட்றேன். இந்த மாதிரியே வளைவாக கட் பண்ணி எடுங்க. அப்போந்தான் உள்ள துணி எதுவும் சுருங்காமல் அந்த ஷேப் வந்து நம்ம திருப்பும் பொழுது கரெக்டாக வரும். இப்போ அங்கங்கே குட்டி குட்டி நாச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நாச்சஸ் முடிஞ்ச அளவுக்கு கார்னர்ஸில் கண்டிப்பாக நிறைய கொடுத்துக்கோங்க. அப்போந்தான் நீங்கள் திருப்பி எடுக்கும் பொழுது கரெக்டாக வரும். இந்த மாதிரி கர்வாக அழகாக வந்துருச்சு. இப்போது இதில் வந்து நம்ம தையல் போடுறது பார்த்திங்கன்னா ஓரமாக போடாதீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு 1/4 இன்ச் அளவில் போடுங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம இந்த அடித்து திருப்புறோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம பைப்பிங் அந்த மாதிரி கூட தாராளமாக கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங்க்கான பேசிக் கிளாஸஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் இந்த மாதிரியான இடங்களில் எப்படி தைக்கணுன்றதை கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்போ ஒரு பீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ சுற்றிலும் வந்து ஸ்டிச்சஸ்க்கு நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த பீஸையும் நான் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இது வந்து பேக் பீஸு. பேக் பீஸில் கழுத்து வந்து அடித்து திருப்பி எடுத்து வச்சுருக்கிறேன். கழுத்து இறக்க மட்டும் மார்க் பண்ணி, இது வந்து பேக் பீஸில் டாட்ஸ் பிடிக்கிறேன். டாட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா பிடிச்சிக்கோங்க. இப்போ ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் ஃப்ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோல்டரில் வந்து கட்டணட்டை இருக்கும். இந்த டிசைனை பொறுத்த அளவில் அதையும் வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்லீவுக்கு வந்து சுருக்கு வைக்க போகிறேன். நம்ம நாச்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நாச்சஸ்லேருந்து சுருக்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா 1/2 இன்ச்சில் பெரிய சுருக்காக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நெருக்க நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படி ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சுருக்கு வந்து ரொம்ப விரிஞ்சு வரல. நான் இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து பிரிச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நீங்கள் வைக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேல் பகுதியில் இந்த இடத்துல நான் வைக்கிற சுருக்கு மாதிரி வைங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி வச்ச சுருக்கு மேலேயே பக்கத்துலேயே வைக்காமல் அந்த சுருக்கை வந்து லைட்டாக கேப் விட்டு கேப் விட்டு ஒரு 1/2 இன்ச் சுருக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விடுங்க. அப்படி விட்டிங்கன்னா சுருக்கு வந்து உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கிடைக்கும். இப்படி தான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன், பட் கீழே வந்து ரொம்ப ஒடுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நான் அதை பிரிச்சுட்டு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போது கீழே அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு பார்டர் எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் கீழே கை சுற்றில் வரக்கூடிய இடத்துல 1/4 இன்ச்சில் 2 மடிப்பு வர மாதிரி மடித்து தச்சு எடுத்துக்கிறேன். அதை விட அதிகமாக மடிக்காதீங்க, கை கட்டையாகும். இப்போது அந்த மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மேல் பார்ட்டோடு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் அளவில் தச்சு எடுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பார்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பார்டர் தான் இன்றைக்கி அட்டாச் பண்ணுறேன். இது வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வரப்போகுது. சைடில் 2 நெட்டு கிளாத் இருக்கும், அதை ரெண்டையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டராக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்கும். கை சுற்றளவு நமக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வச்சா போதும். அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கு பிசுறு பிரிஞ்சு வராதுன்றதுக்குனால நான் எட்ஜஸை வந்து மடிக்கலை, அப்படியே வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன். இந்த டிசைன், இந்த லேஸ் டிசைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நுனிகள் வந்து பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் நான் அதை வந்து மடித்து தைக்கலை ஆரம்பத்துலேயும் முடிவிலையும், அப்படியே வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், கைக்கு வந்து சூப்பரான பார்டர் வந்து அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா கை வந்து பாடியோடு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம 1/2 இன்ச் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அவ்வளோதான், இதே மாதிரி அந்த ஸ்லீவும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போது நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின்க்கு வந்து 2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம். பேக்கில் வந்து டாட் பிடிச்சிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
அடித்து திருப்பி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து துணி வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு போயிருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவில் சைடு ஜாயின் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நம்ம போட்டு பார்த்துட்டு தேவைன்னா கூட ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் சரியா. இல்லை அப்படின்னா நீங்கள் அளவுகள் வந்து எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அளவுகளை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் தைக்கிற மாதிரி இருக்கும். கை சுற்றளவு, மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட்டு சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதில் லைன் போட்டுட்டு நீங்கள் தைச்சா போதும். அதை நான் டீப்பாக இன்னொரு வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கீழே அடியில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் 2 மடிப்பு மட்டும் மடித்தால் போதும், அதிகமாக மடிக்க வேண்டாம் சரியா. 1/2 இன்ச்சில் 2 மடிப்பு மடிச்சிங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு சுருளாமல் நீட்டாக அழகாக வரும். அதை விட அதிகமாக மடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபினிஷிங் சரி இருக்காது. அவ்வளோதாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இந்த பெட்டி கோடு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருந்தேன் இல்லையா, அது கூட தான் நான் இதை மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கர்வ் கர்வாக அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது லேஸு அப்படிலாம் பைப்பிங் ஏதாவது வச்சுருந்தோம்னா இன்னும் ஹைலைட்டாக இருந்திருக்கும். பட் அது உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவில் காமிச்சோம்னா அது தைக்கிறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை எதுவும் உங்களுக்கு காமிக்கலை. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் சரியா. ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கீழே அடியில் அதில் லேஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன்.